யாராலும் கொடுக்க முடியாத பிரைஸ் ஃபுல் எச்டி டிவி 40 இன்ச் டிவி வெறும் 9,999 ரூபாய்க்கு நான் தரேங்க. 10,000 ரூபாய்க்கு? ஆமா, 1 இயர் வாரண்டி நான் தரேன். 10,000 ரூபாய்க்கு 40 இன்ச் டிவி எடுத்துக்கலாங்க. பாருங்க, திருப்பூர்ல இருக்கக்கூடிய EEZYAN என்டர்பிரைஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஈரோட்ல வந்து ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோஸ் வரப்போகுது எல்இடி டிவி தானே அப்படின்னு யோசிக்கிறத விட இந்த ஷாப்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அப்டேட் மாடல் இருக்குது. அதாவது ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட் வெர்ஷன் கூடிய அப்டேட் மாடல், 2GB RAM, இந்த மாதிரியான அப்டேட் மாடல் டிவி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பிராண்ட் வச்சுருக்கிறாங்க, ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் வச்சுருக்கிறாங்க, ப்ரீமியம் குவாலிட்டிலையும் வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வீட்டுக்கு வந்து ஃபிட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளானால் நீங்கள் பணம் கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இன்னும் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கிறேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோவை ஆரம்பிச்சு. வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கடையோட பேர், கடை லொக்கேஷன் சொல்லிடுங்களேன். நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு EEZYAN என்டர்பிரைசஸ்ங்க. நம்ம டிவி ஷோரூம் பேர் நம்மளது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரோடு தாங்க. நம்ம மெயினாக ஈரோடு மணிக்கூண்டுங்கிறது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். மோஸ்ட்லி ஈரோடு மணிக்கூண்டுலேருந்து பக்கம் தான், ஈரோடு டவுன் போலீஸ் சொல்லுவாங்க அங்கேருந்து பக்கம் தான், அங்கேருந்து அதுக்கு அப்படியே நியர்பை உங்களுக்கு வந்து ஈரோடு மணிக்கூண்டு, மணிக்கூண்டுலேருந்து டவுன் போலீஸ்னு. ஸோ அங்கேருந்து நகைக்கடை வீதிக்குள்ளே வந்தாவே நம்ம ஷாப்பை பார்க்கலாம். முன்னாடி நம்ம ஷோ லொக்கேஷன் நியர்பை பார்த்தீங்கன்னா முத்தூட் இருக்குது, பக்கத்தில் ஒரு 5 பில்டிங் தெரியும். இப்போ இந்த EEZYAN என்டர்பிரைசஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து திருப்பூரில் தானே மெயின். ஆமாம், மெயின் திருப்பூர் தான். ஸோ இப்போ ஈரோடுக்கும் நீங்கள் வந்துட்டீங்க. ஆமாம், திண்டுக்கல்லே இருக்குது ப்ரோ. திண்டுக்கல்லே இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம கிட்ட டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது? நம்ம அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு பிராண்ட். ஆமாம், ரெண்டு பிராண்ட். நம்மளது பார்த்தீங்கன்னா சோனி மேக்ஸ்னு ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் ஒன்னுங்கிறது நம்ம அது எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரியல் ஒன் தான். என்ன வித்தியாசம் ரெண்டு பிராண்ட்? ரெண்டு பிராண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சோனி மேக்ஸுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப சீப் ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே. ஓகேங்களா? அது வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ரியல் ஒன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ரிசர்ச் பிராண்டு, நமக்கு ஹைதராபாத்தில் ப்ரொடக்ஷன் இருக்குங்க. நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் அங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம், ஹைதராபாத்தில் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிவி தான் உங்களுக்கு. ஓகேங்களா? பீஸ் பக்காவாக இருக்கும், 3 இயர்ஸ் வாரண்டி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதாவது சோனி மேக்ஸுக்கு வந்து 1 இயர் வாரண்டியோட ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறீங்க. ஸோ ரியல் ஒன்றுங்கிறப்ப 3 இயர்ஸ் வாரண்டியில் கொஞ்சம் ப்ரீமியம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸ்டார்டிங் சைஸ் அப்படின்னா? ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் ப்ரோ. 17 இன்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 2500 ஓ 2500 இருக்குது. ஸோ அதுலேருந்துமே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. விஷயம் நம்ம கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்னன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாட்டில் எந்த மூலம் முடுக்கு எந்த ஏரியா வந்தாலும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுவோம். கேஷ் ஆன் டெலிவரி? ஆமாம், கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரினா எப்படி? கேஷ் ஆன் டெலிவரினா நீங்கள் பீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, 6 பீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, நாங்கள் அதே டிவியை தமிழ்நாட்டில் ஓவரால் எங்கேயா இருந்தாலும் எந்த மூலம் முடுக்கு சென்னையாக இருந்தாலும் சரி இந்தக்குள்ள இருந்தாலும் சரி பண்ணித்தரோம். சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் எந்த மூலம் முழுக்கிறதாலும் நாங்கள் பண்ணித்தரோம். சரி, கொண்டு வந்து நீங்களே கொடுத்தா? நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாடல் அந்த மாடல் நாங்கள் வீட்டுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு டெமோ காட்டிட்டு அப்போ தான் நாங்கள் கேஷே வாங்குவோம். நாங்கள் எதிர்பார்த்துருப்போம் 32 வாங்குறோம். நீங்கள் வீடியோவில் ஒன்று சொல்லிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகிட்டலாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொடுக்கலாம். ஆமாங்க, நீ நான் வந்து ஆர்டர் பண்ண டிவி தான் வந்திருக்கா ஃபஸ்ட்டு. டிவி நல்லா இருக்கா? டிவி நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களால் முடிஞ்சா ரிட்டர்ன் சார்ஜ் கொடுங்க, நாங்கள் டிவி எடுத்துட்டு வந்துடும். ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் நாங்கள் எடுத்துட்டு வந்துடும். பிடிக்கலன்னா மோஸ்ட்லி பிடிக்காததுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் வாங்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் பாருங்க, உங்கள் வீட்டுக்கு டிவி உங்ககிட்ட வாங்கினீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க. நாங்கள் இந்த வீடியோ சொல்லலை, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அவங்க பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அனுப்பிடுங்க. திருப்பியில அனுப்பிடுவோம் கண்டிப்பாக ப்ரோ. உங்களுக்கு பிடிக்கல அனுப்பிச்சிருங்க, அதான் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாமா? நம்ம கிட்ட பார்த்துடலாம். அதுதான் உங்களுக்கு நான் ஸ்பாட்ல வரும். உங்களுக்கு இது ஸ்டார்டிங் ஒரு 2500 வரும் உங்களுக்கு. இது 15 இன்ச் டிவி? இது 17 இன்ச் டிவி, ஃபுல் 17 இன்ச் வரும். சைடில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாக்ஸ் ரெண்டு வந்துடும் உங்களுக்கு. இதில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 2500 இருக்கு, பட் இருந்தாலும் உங்களுக்கு இதுலேயே 3 வெரைட்டி இருக்கு நாங்கள் வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி ஃபுல் ஹெச்டி அந்த மாதிரி வெரைட்டியில் இருக்கு உங்களுக்கு. இதுலேயே ஏவி போட்டு வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே மாடல்ஸ் இருக்கும். எதுவுமே வந்து 1 இயர் சர்வீஸ் வாரண்டி? ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டி வராது, 6 மாதம் வாரண்டி வரும் உங்களுக்கு. 6 மாதம் தானா? ஆமாங்க. ஏன்னா
இது மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட்ல தான் நமக்கு மோஸ்ட்லி ஹேங் ஆகிற பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை வரும். இது நான் ஸ்மார்ட் டிவி தான், இது எப்படியும் உங்களுக்கு மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு ஒர்க் ஆகும். லைஃப் வரும் இல்ல 10 இயர்ஸ் கலைஞ்ச டிவி மாதிரி அப்போ வச்சா அப்படியே கிடக்கும். ஆமாங்க, அப்படியே அதை பாருங்க, நீங்க பாட்டு தொடர்ந்து வந்து அந்த பென்ட்ரைவ் போட்டு பார்க்க முடியுமா? பென்ட்ரைவ் போட்டு பாத்துக்கலாம். ஆமாங்க, இதோட பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க? இது வேற 2500 ரூபாங்க. அதுலயுமே ஒரு சோனி மேக்ஸ்லயே உங்களுக்கு 2500, 3000, 3500 அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குங்க. ஐபிஎஸ் பேனலோட உங்களுக்கு வந்துடும், ஐபிஎஸ் பேனல் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வேரியட்டி இருக்கு. உங்களுக்கு இதோட ஸ்டார்டிங் மாடல் 4000 ரூபாங்க. 4000 ரூபாய்க்கு இப்போதைக்கு இருக்கிறது எங்கிட்ட இருக்கு, ஸ்டாக் வர வச்சு கூட நான் தரேன், கண்டிப்பா தரேன். இதுல பாத்தீங்கன்னா ஹெச்டிஎம்இ போட்டுருக்கு, விஜே போட்டு கொடுத்துருக்கோம், ஏவி போட்டு கொடுத்துருக்கோம். இதுல பொறுத்தவரைக்கும் 17 இன்ச் 19 இன்ச் 21 இன்ச் என்ன ஸ்பெசிபிகேஷனா, நம்ம டேரக்டா பிளக் ஏசியில தான் கொடுத்துருந்தோம். இதை பொறுத்தவரைக்கும் நம்ம டிசிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிசிலையும் பேட்டரி மூலமா வர கரண்ட்லயும் நம்ம இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியே யூஸ் பண்ணலாம். சோ இது என்ன ரேட் வருது? இது பேசிக் ஒரு 5000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. 4500 ரூபா, 5000, 5500 ரூபாய்ல இருந்து 21 இன்ச் நமக்கு இருக்குங்க. இருக்கு. சோ இதுக்கு அடுத்து 24, இதுக்கு அடுத்து 24 இருக்குங்க. 24ல பாத்தீங்கன்னா நமக்கு 5999ங்க, அது சோனி மேக்ஸ்ல வரும். நம்ம இப்ப ரியல் ஒன் ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ரியல் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பெசல்லஸ்ல ஒரு கிளாஸ் டு கிளாஸ் பெசல்லஸ்ல வரும். சுத்தமா உங்களுக்கு இந்த பெசலே வராது. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபினி டிஸ்பிளே நமக்கு ரியல் ஒன்னு போதே உங்களுக்கு இன்ஃபினி டிஸ்பிளே தான் வரும். இது பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்பிளே நமக்கு இது சொன்னேன் இல்லீங்களா, சோனி மேக்ஸ். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிஸ்பிளே, இது இன்ஃபினி டிஸ்பிளேல உங்களுக்கு வந்துரும். சோ இது என்ன ரேட் வருது? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6500 வருங்க. 6500. 32 ஹேண்ட்ரட் பார்க்கலாங்க. 32 ஹேண்ட்ரட் பாத்தீங்கன்னா இது பெசல் மாடல். ஓகேங்களா? இதுலயே பாத்தீங்கன்னா பெசல்லஸ் இருக்கு. அதுலயே உங்களுக்கு டிஸ்பிளே வேரியன்ட் நிறைய இருக்குங்க. ஐபிஎஸ் வரும், ஏபிஎஸ் பேனல் வரும். அதனால உங்களுக்கு அதுலயே பேனல் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டார்டிங் உங்களுக்கு ஹேண்ட்ரட் மாடல் உங்களுக்கு 8000 கொடுக்குறோங்க. 8000 ரூபாய்க்கு ஹேண்ட்ரட்ங்க. 8000 ரூபாய் சொல்லிட்டு அப்புறம் நான் ஸ்மார்ட் கொடுத்துற மாட்டீங்களா? இல்ல இல்ல, நான் ஸ்மார்ட் கிடையாது. நம்ம ஸ்மார்ட் ஹேண்ட்ரட் ஆனா ஃப்ரேம்ல ஒரு 4 வெரைட்டி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 4 வெரைட்டி இருக்குங்க. 40 இன்ச் பாப்போம். இது 40 இன்ச் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல சோனி மேக்ஸ் இருக்கு. சோனி மேக்ஸ் யாராலும் கொடுக்க முடியாத பிரைஸ். ஃபுல் எச்டி டிவி 40 இன்ச் டிவி வெறும் 9999 ரூபாய்க்கு நான் தரேங்க. 10000 ரூபாய்க்கு? ஆமா, 1 இயர் வாரண்டி நான் தரேன். 10000. 45 டிவி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாங்க. வீடியோல ஒன்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்தி? இல்ல இல்ல, கிடையாது. நம்ம பண்றது கிடையாது. நம்ம பாத்தீங்கன்னா அதுலயே ஆண்ட்ராய்டு, அதுலயே ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு இருக்குங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 11999 வெறும் 12000 ரூபாய்க்கு நான் தரேங்க. சோனி மேக்ஸ் அதுலயே டிஃபரன்ஸ் இருக்கு. 10000 ரூபாய்க்கு நான் தரேன். சவுண்ட் பார் இதெல்லாம் இருக்குன்னு 5 வெரைட்டி சொல்லுவீங்க? 5 வெரைட்டி சொல்லிருவேன். இந்த மாதிரி டிவி வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற பென் ட்ரைவ் மட்டும் தான் போட முடியும். இது போட முடியாதுங்க. கஸ்டமர் தெரியாத கஸ்டமர் என்ன சொல்லுவோம்? ஓபன் ட்ராக நம்ம ஏமாத்த மாட்டோம். இதுதான் விஷயம். இது விஷயம், இந்த விஷயம் இருக்குங்க, இது விஷயம் இல்லைங்க. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இது மட்டும் தான் பென் ட்ரைவ் மட்டும் தான் போட முடியும். ஏவி போட் போட்டுக்கலாம். வேற 10000 ரூபாய் கூட நான் தரேன். சோ அதெல்லாம் சொல்லிடுறது, அதெல்லாம் ப்ராப்பரா எல்லாமே சொல்லிடுவேன். 43ல பாத்தீங்கன்னா நமக்கு சோனி மேக்ஸ் இருக்கு, ரியல் ஒன் இருக்கு. நம்ம 1 இயர் வாரண்டி நம்ம சோனி மேக்ஸ்ல பார்த்தா நமக்கு ஸ்டார்டிங் 17000 ரூபாய் கொடுக்குறோம். 17000 ரூபாய் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன 19999, 20000 ரூபாய் வருங்க. 3000 ரூபாய் டிஃபரண்ட். 43 இன்ச்ல பாத்தீங்கன்னா நமக்கு சோனி மேக்ஸும் சரி, ரியல் ஒன்லயும் சரி, 1GB 8GB தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆண்ட்ராய்டு 9ல தான் கொடுத்துருந்தோம். இப்ப நம்ம ரியல் ஒன்ல பிரீமியம் குவாலிட்டிங்கிற போது
ஆண்ட்ராய்டு 9 இல்லாம ஆண்ட்ராய்டு 11ல கொடுத்துருக்கோம். ஆண்ட்ராய்டு 11 2GB RAM 16GB மெமரியில ஆண்ட்ராய்டு 11லயே நம்ம கொடுத்துருக்கோம். அப்டேட் மாடல் பிப்ரவரி மாசத்துல எங்களுக்கு லான்ச் ஆச்சுங்க. இதுல சிஸ்டம் இன்ஃபோல போய் நானே காட்டுறேன். நீங்க சொன்னவங்க நம்ம 2GB RAM சொன்னனா ஆண்ட்ராய்டு 16 இன்டர்னல் மெமரி 16 மெமரி கொடுத்துருக்கேன். ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்ங்க. ஆண்ட்ராய்டு பார்த்தா 11ல கொடுத்துருக்கேன். 11 அப்பா ஆண்ட்ராய்டு 11 வந்திருக்கு. அப்டேட் மாடல் தான் போல அப்டேட் மாடல். ஆமாங்க. சோ ஆண்ட்ராய்டு 9 தான் நிறைய டிவி இருக்கும். ஆண்ட்ராய்டு 11 மே உங்ககிட்ட இருக்கு. ஆமாமாங்க. சூப்பர். சோ அப்டேட் வெர்ஷன கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஆமா நீங்க ரீசன்ட்டா இப்ப நமக்கு மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்றேன். நாங்க வந்து ஆண்ட்ராய்டு நிறைய ஜாஸ்தியா யூஸ் பண்ற மாதிரி தேவைப்படுது. இல்ல எனக்கு நார்மலா போனா நாங்க அந்த டிவி ஒன் பிளஸ் எயிட் எடுத்து. இது வந்து பாத்தீங்கன்னா சோனி மைக்ஸ்ல கிடைக்குமா ரியல் ஒன்ல? இல்ல நம்ம ரியல் ஒன்ல மட்டும் தான் கிடைக்கும். ரியல் ஒன்ல கூட வேற எந்த பிராண்ட்லயுமே கிடைக்காது. இது நம்ம சோனி மைக்ஸ் என்ன ரேட் வருது? இது பாத்தீங்கன்னா நமக்கு 22 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறாங்க. 22 ரூபாய். ஆமா நம்ம நார்மல் ஆஃபர்னால 22 ரூபாய் கொடுக்குறோம். இல்லனா நம்ம கிட்டே இந்த டிவி 25000 ரூபாய். 25000. ஆமா. சோ 22000 ரூபாய்க்கு தராங்க. ஆனா வந்து ஃபிரேம்லெஸ் 40 ஃபிரேம்லெஸ் இன்ஃபினிட் டிஸ்ப்ளே சொன்னா இல்லீங்க. அந்த இன்ஃபினிட் டிஸ்ப்ளே இது இருக்கு. அதே மாதிரி ரிமோட் ரெண்டு ரிமோட் வரும் உங்களுக்கு. ஆண்ட்ராய்டு ரிமோட் வாய்ஸ் ரிமோட் வரும். இந்த ரிமோட் என்ன பொறுத்த இந்த சன் டிவி சீரியல் இல்ல எனக்கு 4K சாங்ஸ் வேணும் அப்படின்னா இதுல கேட்டீங்கன்னா நமக்கு அதுல இன்பில்ட் வந்து வாய்ஸ் ரிமோட் வாய்ஸ் ரெகக்னிஷன் ரிப்போர்ட் உங்களுக்கு அதுலயே வந்துரும். குட்டிஸ்ல யூஸ் பண்ணலாம். சரி 43ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 இருக்குல்ல. 11 வந்து 32ல இல்லையா? 32ல ரீசன்ட்டா கொடுத்துறோம். 32லயுமே இருக்கு நம்ம. இந்த மாடல் பாத்தீங்கன்னா நமக்கு 32ல கொடுத்துறாங்க ரீசன்ட்டா. இது இதுமே ஆண்ட்ராய்டு 11 தான் உங்களுக்கு. இதுமே ஆண்ட்ராய்டு 11 தோ ஆண்ட்ராய்டு 11 கொடுத்துறோம். மெமரி பாத்தீங்கன்னா ரேம் 2GB ரேம்ங்க. 8GB மெமரி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் வந்து இதுல 8GB தான் கொடுத்துருக்கோம். அதுல வந்து 16 இருந்துச்சு. இதுல 8 இருக்கு. ஆமாங்க. சோ இது எல்லாமே ஃபிரேம்லெஸ்ல தான் வந்துருக்கு. இதுமே ஃபிரேம்லெஸ் இன்ஃபினிட் டிஸ்ப்ளே. ஃபுல் டிஸ்ப்ளே தான் பாப்பா. ஃபிரேம்லெஸ் இன்ஃபினிட் டிஸ்ப்ளே. எட்ஜ் வரைக்கும் கொடுத்துறாங்க. சோ ஃபுல்லா பாக்கறதுக்கு நல்லா இருக்கும். பக்காவா இருக்கும். கிளாரிட்டி பார்த்தா உங்களுக்கு சூப்பராவே இருக்கும் உங்களுக்கு. சரி 32 என்ன ரேட் வருது இந்த மாடல்? இந்த மாடல் பொறுத்தவரை உங்களுக்கு நார்மலா வைக்கிறது 15 ரூபாய் கொடுத்துட்டுறோம். இப்போ அண்ணாவோட லாகஸ் எனக்கு இப்ப நீங்களே டிவி கொண்டு வரீங்க வீட்டுல வந்து ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பணம் வாங்குவீங்கல்ல. நாங்க செக் பண்ணி பாத்துட்டு பாருங்க கிளாரிட்டி வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு செக் பண்ணி பாத்துட்டே கூட கொடுக்கலாம். சோ கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் போட்டுட்டு இருக்காரு. கிளாரிட்டியும் கொடுத்துருக்காரு. சோ கிளாரிட்டி வைஸ பொறுத்த வரைக்கும் நீ வீடியோல பாக்குறதுல நேர்ல பார்த்தாலும் நல்லதா இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இதுல கேமரால பாக்கும்போது உங்களுக்கு மெலிமா தான் இருக்கும். முடிஞ்சாலும் நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராவே நீங்க எந்த இது எத்தனை டிவி இருக்கு அது எந்த டிவி நல்லா இருக்குன்னு நீங்க நேர்ல பார்த்தா மட்டும் தான் தெரியும். ரேட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இத்தனை நாள் கொடுத்திருந்த வரைக்கும் 35 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ரேட்டு பாத்தீங்கன்னா நாங்க 30 ரூபாய்க்கே கொடுக்குறோம். 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம் பாருங்க. அது இப்ப ஈரோட்ல ஓபன் பண்ணதுக்கு ரீசன் ஈரோட்ல ஓபன் பண்ணனால அந்த பிரைஸ் உங்களுக்கு. இது நார்மலா போயிட்டு இருந்தேன்னா 35 ரூபாய்32 32
டாப் மாடல். இப்போ நம்ம கடையில் இருக்கிற டிவி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், சரி ஓகே. இப்போ நம்ம ஷாப்ல பை பண்ணணும்னு நினைச்சு டைரக்டா வரவங்களுக்கு என்ன மாதிரி மெத்தேடு? ஸோ ஆன்லைன்ல இந்த சேனல் மூலமா ஆன்லைன்ல உங்களுக்கு ஆர்டர் பண்றாங்கன்னா அவங்க எப்படி இதில் வந்து ஹேண்ட் பண்ணலாம்? ப்ரோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற மாதிரி தான் ரெண்டு வெரைட்டி ப்ரோ, ரெண்டு டைப்பா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டைப் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி பண்றோம், முக்கியமா பிளஸே அதான் கேஷ் ஆன் டெலிவரி பண்றோம். இன்னொரு விஷயம், எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாம், எனக்கு கொரியர் பண்ணாலே போதும்னால நான் கொரியரும் பண்றோம். கொரியரும் பண்ணிடுறோம். ஆனா டிவி சேஃபா வந்துரும்ல? சேஃபா போயிடும். சப்போஸ் அதுல ஏதாவது டேமேஜ்னா அதை நாங்க பாத்துக்குவோம், ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இப்போ டைரக்டா ஷாப்புக்கு போறாங்கல அவங்களுக்கு ஏதாவது, அவங்க அந்த ஈரோடு லோக்காலிட்டில இருக்கவங்க மோஸ்ட்லி இங்க வந்து பாக்குறது உங்களுக்கு ரொம்ப பெட்டர். நம்ம வந்து நம்ம ஈரோடு சர்க்கிள் நாங்க எந்த டெலிவரி பண்ணாலும் இப்ப ஈரோட்ல இருந்தீங்கன்னா கடைக்கு வாங்க, கண்டிப்பா பாருங்க. வந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இப்ப டெலிவரி எல்லாம் இருக்குல்ல, நாங்க ஈரோடு லோக்கால ஃப்ரீயா தான் பண்ணி தரோம். ஃப்ரீ டெலிவரி டெலிவரி. ஆனா வெளியும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ், வெளியூர் வேற பக்கம் ஏரியானா அதுக்கு கொஞ்சம் சார்ஜ் தாங்க வாங்குவோம். அதுக்கு என்ன டிராவல் எக்ஸ்பென்ஸ்? டிராவல் எக்ஸ்பென்ஸ் வாங்குறோம் கண்டிப்பா. ஓகே, சோ அந்த மாதிரி தான், அது மினிமமா தான் வாங்குறோம். ஈரோடுக்குள்ளனா எத்தனை கிலோமீட்டருக்குள்ள ஃப்ரீ டெலிவரி? 22 30 கிலோமீட்டர் சரி, நான் ஃப்ரீ. ஏனா அதையும் தெளிவா சொல்லிரலாம், ஏனா இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் கந்தான காரணத்துல காலப்பாங்க. சோ ஈரோடுக்குள்ள ஃப்ரீ டெலிவரி, ஈரோடுக்குள்ள அதர் போனா அந்த எக்ஸ்பென்சிவ் சார்ஜ் பண்ண வாங்கிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் எல்லா டிவி காட்டியிருக்கிறோம், அதோட ப்ரைஸும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு மாடல், சோனி மேக்ஸ் அண்ட் ரியல் ஒன். ஸோ ரெண்டு மாடலும் இருக்குது. சோனி மேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பட்ஜெட்டில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரியல் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமாலும் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ கால் பண்ணால் கண்டிப்பாக அட்டன் பண்ணி கண்டிப்பாக அட்டன் பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அதே மாதிரி கால் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஆ, ஒரு காலையில் ஒரு 10 மணிலேருந்து நைட் 8 மணிக்குள்ளே மட்டும் பண்ணுங்கள். 10 மணிக்குமே கால் பண்ணுங்க, பண்ணலாம் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு அப்படியே சப்போஸ் கால் எடுக்க முடியாது சுச்சுவேஷன், ஏன்னா கால் பேசிட்டு போது உங்கள் கால் வராது தெரியாது. அதனால எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் ஏரியா லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் வந்து பேசுகிறீங்க தெரிஞ்சு டிவின்னா நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஆ, கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன ரேட்டு தானே கண்டிப்பாக தருவீங்க, அதுவும் மறந்துடாதீங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இவங்க கிட்ட கேளுங்க, ரேட் எச்சா சொன்னாங்கன்னா நீங்கள் அடிச்சு கேளுங்க, கண்டிப்பாக சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம், அதனால நீங்கள் ஃபாலோ அப்லேயே இருக்கும்.